ஹலோ கைஸ் பேக் டு அவர் சேனல் தி 8th எடிஷன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நேத்து Amazon Prime ரிலீஸ் ஆன சானிக் ஆயுதம் அந்த படத்தை பத்தி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு டெபி மூவி நினைக்கிறேன். அவர் பேர் வந்து அருண் மாதேஸ்வரன். அப்புறம் வந்து சாம் சிஎஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டுக்கிறாரு. கீர்த்தி சுரேஷ், செல்வராகவன், அப்புறம் வந்து நிறைய கேஷன் தெரிஞ்ச கேஷனுக்கு தான் நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவரோட படத்தில் வர கேஷன் தான் இந்த படத்துலேயே நடிச்சிருக்காங்க நிறைய பேர். பார்த்து உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும் அவங்க யாராக இருந்தாங்க. ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லிடலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா ரிவெஞ்ச் கான்செப்ட் தாங்க. நீங்கள் வந்து இந்த படம் பார்க்கும்போது அசுரன் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். அசுரன் என்ன, ஏன் அந்த கதை ஆரம்பிக்குது, ஏன் அந்த கதை மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கான்செப்ட் தாங்க இங்கே நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த கதை ஆரம்பிக்குதுன்னு. ஓகேவா, அதே கான்செப்டா. பட் என்னன்னா கொஞ்சம் அவங்க ஸ்டைலில் எடுத்துக்காங்க இந்த படத்துக்கு டிஃப்ரெண்டாக காட்டணும்னு. ஓகே, இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸை பற்றி பேசிடலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ளஸ் வந்து செல்வராகவன் வந்து கீர்த்தி சுரேஷ் தாங்க. செல்வராகவன் வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பீச்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டக் லைக் மூவ்மெண்ட்டாக பேசுவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கதை. அவருக்கு ரோல் கொடுத்த ரோல் வந்து பக்காவாக பண்ணியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார், நல்லா சூப்பராக. அவரோட பெரிய டேரக்டர், அவரோட படங்களே பேசும். அவரே அவர் நடிக்கும்போது சும்மா இருப்பார், பயங்கரமாக அடிப்பார், சூப்பராக வச்சுருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ராவா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆட்டிடியூடும் சரி, அவங்க பேசுற விஷயங்கள், அவங்க பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. கேட்கும் போதே கொஞ்சம் ஆட்டிடியூடா இருந்தாங்க, ஒரு கம்பீரமா வீரமா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு அவங்க ஆட்டிடியூட். ஆனா படம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்து ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. ஆனா லென்த் ரொம்ப அளவு இல்லை, ஒரு 2 hours 15 minutes தான் படம். நீங்க ஒன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா படம் பொறுமையா தான் போகுது. ஆனா ஆக்சுவலா இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் கார்டு வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிச்சு. எப்போ டைட்டில் கார்டு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்குறாங்க நிறைய பேர். படம் பார்க்கும்போது சொல்கிறேன் நினைக்கிறேன். ஓகே, அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயும் அது மீதான் பண்ணியிருக்காங்க. பாதி படத்துக்கு அப்புறம் டைட்டில் கார்டே வருது. கைதி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் கைதின்னு போடுவாங்க, அதுமாரி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. அந்த இந்த படத்துலேயும் நல்லா வச்சுருக்காங்க டைட்டில் கார்டு. எடிட்டிங் நல்லா இருந்துச்சுங்க, எடிட்டிங் கரெக்டாக இருந்துச்சு, எந்த ஒரு லேக் இல்லாமல் கரெக்டாக தான் காட்டுச்சு. ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக ஓட்டி ஓட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. சும்மா லைட்டாக ஒரு ரொம்ப ஸ்லோவாக அந்த கையை தூக்கத்தை பொறுமையாக காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கை தூக்குற மாதிரி, பொறுமையாக பேசுகிற மாதிரி அதெல்லாம் காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் லைட்டாக ஓட்டுற மாதிரி, ஓட்டி ஓட்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மைனஸ் சொல்ல முடியாது. ஓகே, அந்த கதைக்கேற்ற மாதிரி நல்லா படம் எடுத்துக்கிறாங்க. மைனஸ்னு அந்தளவுக்கு ரொம்ப பெருசாலாம் ரொம்ப மைனஸ்லாம் இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சென்சாரான மூவினால்தான் ஓடிடியில் விட்டுருக்காங்க. அந்த ரிவெஞ்ச் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஓப்பனாக பயங்கரமாக ராவாக கொண்டு வந்தாங்க எல்லாரையும். இப்போ ரிவெஞ்ச் சொல்கிறேன், நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. செல்வராகவன் வந்து இந்த ஸ்டாகரும் அது ஒரு மாசாக இருக்கும் ஒரு சீனு, ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஒரு சீன் நடக்கும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக அந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டு அழகாக அந்த டார்க் லைட்டில் அவர் மட்டும் ஃபோக்கஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் பார்க்கறதுக்கே. அதாவது வந்து ஒரு அது ஒரு அந்த சீன் பார்க்கும்போது தெரியும் ஓ இதுதான் நடக்க போது தெரிஞ்சிடும். ஆனாலும் அதில் வந்து ஒரு கெத்தை நான் காட்டுவார், கெத்தை நம்பிப்பார், அது சூப்பராக இருந்துச்சு அவருக்கு அந்த சீனு. ஓகேங்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு நல்ல மூவி தாங்க. அதே கான்செப்ட் கதை எல்லாமே ஒன்று தான், ரிவெஞ்சு அதே தான் எடுக்கிறது. பட் என்னன்னா கொஞ்சம் ரிவெஞ்ச் சீன் வந்து நல்லா ஸ்லோவாகும் போது ரொம்ப அந்த சண்டை ஃபைட்டு இல்லாமல் ஓ எப்படி அந்த சாதாரண மனுஷங்க வந்து எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்களோ அந்தமாரி காட்டியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகேங்க, இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபுள் மூவி தான் எனக்கு இது மாதிரி தோணுச்சு. நான் ஓகேங்க, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். பட் என்னென்னா குழந்தைங்க ஃபேமிலியோடு பார்க்கணுமான்னு கொஞ்சம் டவுட்டு தான். அது டவுட்டு, அது நீங்கள் உங்கள் விருப்பம், நீங்கள் பார்க்க தேவைதான் தோணுது. நீங்கள் தனியாக கூட பார்த்துங்க, இல்லை ஃபேமிலியோடு பார்க்க தேவைதான்னு தோணுது எனக்கு நம்ம. நீங்கள் தனியாக வேணால் பார்த்துங்க படத்தை, ஏன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் வந்து தனியாக கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதேமாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களுக்கு விடைபெறுவது டிஏ சந்தோஷ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.